முன்னாடி இருக்க பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கையிலட்டுங்க. குல்மால் 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 தைலம். இந்த தைலம் என்னுடைய குருஜி குல்மால் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஔஷதம். அவர்கிட்ட எத்தனையோ சீசர்கள் வேலை செஞ்சும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்காம இந்த கலவை எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் விட்டு போன பணியை நான் தொடர்ந்து செய்வேங்கிற நம்பிக்கை. இந்த தைலத்தோட மகிமை காட்டு தீ போல பரவிட்டு இருக்குது. போற போக்க பார்த்தா சரக்கே சப்ளை பண்ண முடியாது போல இருக்குது. இத பாருங்க, இத பாருங்க. இந்த தைலம் என்னப்பா செய்யும்? பாட்டில ஊத்தி வச்சா அப்படியே இருக்கும், கீழே ஊத்தினா கொட்டி போயிரும். ஆனா இதோட மகிமை என்னப்பா? மகிமையா? இத தலையில தேய்ச்சீங்கன்னா கழுத்து கீழே காணாம போயிரும். என்ன கழுத்தா? என்னப்பா? இல்லங்க, தலைங்க. வெள்ள மயிர் எல்லாம் கருப்பு மயிராகும். கண்ணு குளிர்ச்சி. ஒரு பாட்டில் ஒரு ரூபா. அப்படியா? அப்படியா? எனக்கு ஒண்ணு கூட. எனக்கு ரெண்டு பாட்டில் ரூபா. சரக்கு கம்மியா இருக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் தான். இல்லங்க, எனக்கு ஒண்ணு முட்டாட்டி ஒண்ணு. அப்ப கூட வச்சு தேய். இந்த தைலத்தை தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சா உடனே ஜன்னி வரும். ஜன்னி வரும்னு பயப்படாதீங்க. உடனே வெண்ணில குளிச்சிருங்க, சரியா போயிரும். மறுநாள் காலையில கருகருன்னு முடி வளரும். ஒரு பாட்டில் கொடுப்பா. தரேன் தரேன். வரேங்க. அடிச்சுக்காதீங்க. நாலு பேர் தானே இருக்கிறீங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்க? இந்த தைலத்தை வாங்குறது பெருசுல. உச்சில வச்சு நல்லா அரைக்கி தேயுங்க. மூளை வளர்ச்சி இல்லைன்னா காலோரம் தேயுங்க. அடிச்சுக்காதீங்க. இந்தாங்க, வர வர வரேங்க. இந்த அரைக்கொண்டு கொடுப்பா. இந்த பாருங்க, இந்த தைலத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தெரியணும்னா நீங்க ஒண்ணு சிரமப்பட வேண்டாம். இந்த விலாசத்துக்கு வந்து நேரடியா தெரிஞ்சுங்க. என்கிட்ட இன்பலேயும் துன்பலேயும் ஆண்மையிலேயும் பெண்மையிலேயும் எல்லாம் கைவசத்துல இருக்குது. அங்க வந்து காதோரத்துல சொன்னீங்கன்னா நான் ரகசியமா தருவேன். கம்ப்ளீட்டா என் கைவசத்துல இருக்குது, அவ்வளவுதான். இது யாருக்காவது வேணுமா? வா மாரு. என்ன ஏரியா ஒட்டி ஏரியா? வா. என்ன சிலுக்கு? ஆமா, உன் பேர் என்ன? சிலுக்குன்னு வச்சிருக்காங்க. சொந்த ஒரு சின்னால வட்டியா? இல்ல, காஞ்சிவரம். அடடே, ஒரிஜினல். ஆமா, ஆப்போம். சூடா இருக்கா? இப்பதான் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எதமா வெது வெதுன்னு இருந்தா போதும். பரவாயில்ல, விடு. ரெண்டு ரவுண்டுக்கு பிறகு ஆப்பத்தை பார்த்தா தீந்துது. நாங்கடா தாத்தாச்சா, இங்க வேற கம்மர் கட்டும் எள்ளுரண்டையும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்குது. ஜாக்கிரடா, எறும்பு முச்சுற போது. கண்ணம்பாடி டேமிடாம இத நீ வச்சுக்க. கோழி வறுவல், கோழி குஞ்சு சூப்பு, முட்டை பொரியல். ஆக ஒரு கோழி குடும்பமே அவுட்டு. எள்ளுரண்டா, நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட, நான் வாங்கி தரேன். ஆனா வந்தம்மா சாப்பிட்டமா வாழ்னமான்னு இருக்கணும். கொஞ்சம் ஏறின உடனே ஆயின்றது, கூயின்றது, வெட்டிடுவேன் குத்திடுவேன்றெல்லாம் கூடாது, எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் ஒரு மாதிரியானவன், நான் ஒரு பிள்ளாதவன் ஆயிடுவேன். இது என்ன கல்லுல? இது என்ன கல்லு காஞ்சிருக்குது? ஐயோ சுடுது. இது என்ன? இந்த மாதிரி புரோட்டாவை கிழிச்சிட்டான். எங்க ஆத்துல துணி துவைச்சிக்கிட்டு இருந்தவன் இங்க வந்து புரோட்டாவை போடுறான். சிலுக்க, அவன் புரோட்டாவை கிழிக்கிறான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எவன் வந்தாலும் என்ன சொல்ற? அவன்கிட்ட என்ன பேச்சு? வெளியே வர்றியால கதை உடைச்சிட்டு உள்ள வரவா? வெளியே வாயா. கட்டிட்டு இருக்கா? கதை தக்கலாமா? நிஷ்டையில என்ன யா குருநாதர்கிட்ட பேசிக்கிட்டு இன்னும் என்னென்ன கலக்கலாம்னு? இந்த பையா என் முடியெல்லாம் கொட்டி போச்சு. என் தலை பையன் எல்லாமே கொட்டி போச்சு. எனக்கு சில விவரங்கள் தேவை. இந்த தைலத்தை தேய்ச்ச உடனே இப்படி ஆச்சா, இல்ல வழியும் போது இப்படி ஆச்சா, இல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்படி வந்ததா, இல்ல தூங்கி முழிச்ச உடனே இப்படி ஆச்சா சொன்னீங்கன்னா நான் கலவைய மாத்துவேன். என் தலைக்கு என்ன பதில் சொல்ற? உன் தலைக்கு பதிலா என் தலையா தர முடியும்? ஆரியா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஏய்,
நாளைக்கு நான் கொண்டு பார்க்க போகணும். இந்த தலைவர் எப்படி வாங்க போவேன்? ஏய், உன் வீட்டுல ஒரு துண்டு இல்லையா? இருந்தா சுத்திட்டு போய. அதாவது பச்சை கற்பூரமும் அல்முனியா சல்பேட்டும் அதிகமா கலந்துட்டேன் நினைக்கிறேன். இனிமே அதை குறைச்சுக்கிறேன். அப்பதான் மத்தவங்களுக்கு நல்லது. நல்லத நான் தேய்ச்சிக்கல, நீ யாரும் கிட்ட வராதுங்க. கிட்ட வந்தா கீறிடுவேன். இங்க கேட்ட பார்க்கலாம். கேட்டா நீதான கீறுன்னு சொன்னேன். அப்புறம் பின்னாடி வராதீங்க. நீங்க கோச்சிக்காதீங்கம்மா. உடஞ்ச பாட்டிலோட இங்க ஒரு ஆள் ஓடி வந்தானா? அறிவு இருக்கு அவனுக்கு. புருஷ மண்டாட்டி படுத்துட்டு இருக்கோம். அவருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன். இப்ப உடஞ்ச பாட்டிலோட வந்தானு கேக்குறேன். அது இல்லம்மா, ஒரு ஆளை கீழே விட்டான். இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. நிலைமை கவலைக்கிடும். போங்கயா வெளியே. உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டது? மேனேஜர் கோச்சிக்காதீங்கம்மா, அதை போயிடுற வாங்க. நல்ல சமயத்துல நீ காப்பாத்தன. இல்ல வகிந்திருப்பேன். உனக்கு ஏதாவது ஆபத்துனா சொல்லி அனுப்பு. என் பேர் மாறி, இருக்கிற இடம் ஒண்டி தொப்புலு. யோ, இங்க வாயா. என்ன சொன்னேன்? வகுந்துருவியா? இந்தாமா, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதாமா. இப்போ நீ எனக்கு 3 மாசம் புருஷனா நடிக்கணும். நான் உன்ன வச்சு பல காரியங்கள் சாதிக்கணும். இல்ல, நான் உன்ன வகுந்துருவேன். உடஞ்ச பாட்டில எங்க வச்சேன்னு தெரியலையே. அது இருக்கட்டும். ஏமா, உன்ன நான் 3 நிமிஷத்துக்கு தானே நடிக்க சொன்னேன். 3 மாசம் எனக்கு புருஷனா நடிமேன். ஐயோ, அவனுகிட்ட மாட்டிருந்தா 2 தட்டி விட்டுருப்பானுங்க. இங்க கரப்பாம்பூச்சிய பள்ளி முழுங்கின கதையா போச்சு. ஏமா, நான் என்ன செய்யணும்? குனிமேன், அம்மா முதுகல குத்திராத. அடியில ஒரு பைய இருக்கே. அடியில பையா? இத பெரிய பையாரு. ஏமா, இதுல என்னமா இருக்கு? 10 பாம்பு இருக்கு. என்னையா தொடங்கறதுக்கு பயப்படுற? அம்மா, இது உங்க பைய. உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே தொடங்கல. பைய மேல எடுத்து வச்சு ஜிப்ப தர. பயப்படாம தரமேன். அம்மா, தலை தெரியுது. எடே இல்ல கட்டி உள்ளது. இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு. பூட்ட உடைக்க, கம்பிய அறுக்க, நம்ம தோஸ்துங்க யாராவது குறுக்க வந்தா சைக்கிள் செயின்ல சாயிங் சாயிங் நடிக்க. ஏமா, ஹோட்டல்ல பழனி சித்த வைத்தியர், அருள்வாக்கு அருணாதேவி இப்படித்தான் தங்குவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப எல்லாம் நாங்க தான் தங்குறோம். இத கவனி. என்ன விட்டு தப்பிக்க நினைச்ச? இதே மாதிரி கத்தி உன் முதுகுல பாயும். நீங்க செய்யற தொழிலுக்கு ஷூ வேற. ஆட்டுங்க ஆட்டுங்க. முன்னால நான் மாட்டிக்க இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு வர அளவுக்கு அங்க நீ என்ன பண்ண? அம்மா, இந்த வீரண்ணா தெருவுல போய் வீடு கீடெல்லாம் போய் விசாரிச்சு வர சொன்னீங்களா? ஆமா. முதல் வீட்டுல போய் கேட்டேன். அவனுக்கு ஊரெல்லாம் கடனா, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டானா, அதனால அவன் வீட்டுல ஒண்ணு இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிதானுமா? அடுத்த வீட்டுக்கு போனேன். 40 வயசு அம்மா இருந்தாங்க.
அவங்க கிட்ட உங்க வீட்டுல எத்தனை பெரியவங்க, எத்தனை குழந்தைங்க, எத்தனை கதவு, எத்தனை தாப்பா, ராத்திரி நேரத்துல வந்து வெளியே இருந்தாப்புல உள் தாப்பால திறக்கிறதுக்கு ஏதாவது வசதி இருக்கா, இல்லாட்டி வசதி பண்ணி தர முடியுமா, புகை குண்டு என்ன சைஸ், ஒரு ஆள் போக முடியுமா, தலைகீழா இறங்க முடியுமா, அப்படி வந்தா என்ன சட்டிக்கிட்டு வச்சிடாதீங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வருவோம்னு சொன்னேன், என்ன தப்பு? இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சு போலீஸ் உன்ன பிடிச்சிருச்சு, இப்படி அப்ப கேப்பாங்க? இப்படி எல்லாம் கேட்க கூடாது, நீ சொன்னியம்மா, நான் தொழிலுக்கு புதுச்சு, நான் ஏதோ தைல காத்தி வித்துக்கிட்டு இருந்தேன், அதுல தகராறாயி சில பையத்தால திட்டு திட்டு ஆகி போச்சு, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி சரி, அந்த மூலையில பாதி மசால் தோசை வச்சிருக்கேன், போய் துண்ணும். பாதி தோசை? ஐயோ, சிலுக்கு கடையில பெருசு பெருசா திம்பனே தோசை. அங்க ரெண்டு மொட்டை பசங்க எள்ளுருண்டா கமர் கட்டுன்னு என்ன தேடிக்கிட்டா அலைவானுங்க, இந்த பக்கமா வரமாட்டேங்கிறானுங்களே. அந்த கதையில என்கிட்ட பேசாத, இனிமே என்ன கேட்காம எங்கேயும் வெளியே போக கூடாது, நான் சொல்றதான் செய்யணும். இல்ல உன்ன நீ இதை திறந்துருவிய. நல்ல ஆளு வந்து மாட்டினான். எப்பா அம்மா என்னதே வலிதம்மா விஷயத்த சொல்லு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல தெரு தெருவா அலைஞ்சிட்டேன், பிச்சைக்காரனை விட கேவலமா. குண்டுராவு தெருவுல 8 நம்பர் வீடு, வீடு பூட்டியே இருக்குது, பின்பக்கத்துல எதுவுமே இல்ல, ஒரு சின்ன கதவு தான் இருக்குது, வலது கையை வச்சா தன்னால விழுந்துடும், அந்த குடும்பமே கொடைக்கானல் போயிருக்கான். அப்படியா? பச்சவப்பா தெருவுல 14 நம்பர் வீடு, பெரிய பணக்காரனா, எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்களா, வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா, அவன் ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது, அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது, அந்த பக்கமா நம்ம பாஞ்சிடலாம். சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான், பெரிய கொள்ளக்காரன், அவன் உடம்ப வச்சிருந்தான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னமா உன்ன துப்பாக்கி எடுத்து உள்ள வைங்கம்மா, கொள்ளையடிக்கிறதுக்கு தான் உடம்ப வச்சிருந்தான். 60 அடி செவரா இருந்தாலும் சரி, உடம்பு இடுப்புல கயிறை கட்டி அள்ளி ஏறிவான், அது போய் சப்புன்னு புடிச்சுக்கும், இவன் பின்னாடியே கயிறை பிடிச்சி ஏறிடுவான், அவன் உடம்ப அனுப்பிச்சுட்டு பின்னாடி ஏறுவான். நீங்க உடம்ப அனுப்பிச்சுட்டு இங்கேயே இருக்கிறீங்க, இந்த மானம் கெட்ட உடம்பும் போய் போய் வருது. ஏன் அப்படியே தப்பிச்சுட்டு ஓடுறதானே? ஓடிடுவேன், கத்திக்கு பயந்துதான். ஏமா, உங்களுக்கு மூக்கு இருக்குது, முடி இருக்குது, காது இருக்குது, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குது, யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? கட்டிக்கிறியா? உங்களை கட்டிட்டாலும் தாலி கட்டி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு. அப்புறம் ஏன் ஐடியா குடுக்கற? அம்மா, இந்த உடம்ப எப்பமா அவுத்து விடுவீங்க? உன்னை வச்சு ஒரு பெரிய கொள்ளைய அடிச்சுட்டு விட்டுற. அடிக்கிறத அடிச்சுட்டு சீக்கிரமா அவுத்து விடுங்கம்மா. நம்ம யாவார நேரம் வந்துருச்சு, உள்ள போடு, ஆஸ்திரியம் வச்சுக்கிறோம், நசிக்கலாம், துணி எல்லாம் இருக்குது. இந்த கடையை திறக்காதே. எது திறக்காதேயா? ஏப்பா என்ன ஆச்சு? நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரை கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம். ஆமா, அனுமதிக்க மாட்டீங்களா? பாவி பசங்களா, யாரப்பா நீங்க, என்னங்க பையோ என்னப்பா? ஐயோ, ஆமா, ஏன் கடையை திறக்காம இருக்கீங்க? சம்பளம் தகராறுமா? ஓ, எப்ப இந்த முடிவு பண்ணீங்க? நேத்து ராத்திரி தான். நேத்து ராத்திரியா? நேற்று சாயந்தரம் ஒரு சிக்னல் கொடுத்துட கூடாதா? மாட்டினது நான் தானா? ஐயோ, என் பேக்கிங் எல்லாம் உள்ள இருக்கே. அதெல்லாம் நல்லா பேக் பண்ணிருக்குமா, கவலைப்படாதீங்கம்மா. கண்ணாடி சாமான் தானே அந்த பெரிய பெட்டி, அது ஒண்ணும் அழுகாதுமா? இந்த கண்ணாடி அழுகுங்க, ரொம்ப நாள் மூடி வச்சிருந்தா மெல்ட் ஆயிடும். கண்ணாடி அழுகுமா? அடே அழுகுன்னா இந்த அழுகை இல்லடா, அழுகி நாறி இருந்தா. சரி, எப்ப திறப்பாங்க? எங்க தலைவர் மந்திரியை பார்க்க டெல்லிக்கு போயிருக்கிறார். மந்திரி திடீர்னு புறப்பட்டு அமெரிக்கா போயிட்டார். ரொம்ப பக்கம் தான். அமெரிக்காவில இருந்து மந்திரி புறப்பட்டு டெல்லி வரணும். டெல்லி வந்த உடனே எங்க தலைவர் வர பேட்டி காண்றதுக்கு 2 நாள் ஆகும். பேட்டி கண்டு பேசி முடிச்சு டெல்லியில இருந்து எங்க தலைவர் புறப்பட்டு இங்க வந்து சேரணும். எப்படியும் 10 நாள் ஆகும். 10 நாளா? 10 நாளா? அடே, கூட ஒரு 5 நாள் சேர்த்தீங்களா, 15 நாள் தாண்டா காரியம். ஐயோ, மாறி நீ மாறி மாறி வாங்க போற. என்ன 10 நாள், 20 நாள், டெல்லி அமெரிக்கா, இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம. சார், கொஞ்சம் பிளேஸ் பண்ணுங்க, கடையை திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். அம்மா, இப்ப நீங்க திறக்க சொல்றீங்க, திறந்து கொடுக்குறோம்.
பிற்பாடு இன்னொருத்தர் வந்து திறங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு. மாட்டோம் மாட்டோம். அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானுங்க, நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பேரோட போறானுங்க, நான் நாறு நாரா போறேன். 10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு, கையில தங்க நகை மோதிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை திங்கிறது? இங்க என்ன இருக்கு? ஒரு டம்ளர் தண்ணி நிறையறதுக்குள்ள டெல்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு. என்ன ரப்பர் தலகாணி இன்னைக்கு இது போதும். நல்லாவே இருக்குது, பழகி போச்சு. அதே இது 2 நாளைக்கு தாங்கும், அப்புறம் 1 நாள் தானே. எப்படி நடந்தா என்ன? அவசரப்படாத, தலைவர் தகவல் தெரியட்டும், அப்புறமேல் பேசுவோம். ஏண்டா, ரொம்ப நாளா நம்ம மாரிய காணமே, எங்கடா போயிட்டான்? அவன் இருந்தா ஏண்டா இந்த இளநிய குடிக்கிறான், 300, 400 வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பான்டா. ஆமாண்டா. நீங்க யார பத்தி பேசுறீங்க? எங்க ஆளு ஒரு ஆளு 10-12 நாளா காணமா, அவனை பத்தி தான் பேசிருக்கோம். அடையாளம் சொல்லுங்க. சுருட்ட முடி, நீண்ட மூக்கு, பொம்பளை குரல்ல தவள மாதிரி பேசுவான். நீங்க சொல்ற அடையாளம் உள்ள ஆளு மைசூர் சில்க் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டாரு, கடை ஸ்டேக். அது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா தெரியும். வந்த அந்த இடத்த காட்டுமா? அதெல்லாம் முடியாது. முடியாதா? யாராவது வாங்களே, எனக்கு பயமா இருக்கு. யாரும் இல்லையா? வண்டி போட்டான் போல இருக்கா? இந்த ஆள போலீஸ் கொடுங்க, பிடிக்கலாம். அப்புறம் பிடிக்கலாம், ஆள் உயிர் விட்டுறான் போல இருக்கு. முதல்ல ஆஸ்பத்திரி தூக்குங்க. வேண்டாம், சிலுக்கு கடைக்கு தூக்கிட்டு போய் 100-200 வாங்கி கொடுங்க.